அருடே, அம்மா, என்ன நீ அழுதுரு? உன்ன பார்க்கதான் வந்தேன், இந்த. என்னமா? வரவே. எதுக்குமா? கட்டிக்குத்தான். இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும். வீரோ திறந்து பார்த்தேன். எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது. சரி புதுசா ஒன்று வாங்கலாம்னு கடைக்கு போனேன். அங்க இந்த புடவைய பார்த்தேன். என்னமோ உன் ஞாபகம் வந்தது வாங்கிட்டேன். எதுக்குமா வீண் செலவு? வீண் செலவா? லட்ச லட்சமா பணம் இருக்கு. அம்மாவை கூப்பிட யாரும் இல்ல. ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கூடாதா? எனக்கு வேண்டாத உங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன். சார் விஸ்கியா பிராண்டியா? நான் காந்தி. சார் விஸ்கியா பிராண்டியா? நான் காந்தி. என்னங்க மிஸ் கம்பி, நீ நெக்லஸ் எங்க வாங்கினீங்க? நூறு மார்க். ஏண்டியம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்காரு? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல் ஆயிடுச்சா? சொல்லவே நீ ஏடி எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம், உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? அப்படி பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ள எல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி துரைசாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை. எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். ஆ, இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பாத்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்டர் சரிவுடை நம்பி கலிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. ரெண்டு பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்க ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியேதான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு தோடு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர் என்ன செய்யலாம்? இது கூட கழிவுட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே வாங்கிட்டு போல நூறு ரூபாய்க்கு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலத்தை
கரடி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போனா தோத்து உறைஞ்சு தொழுகிறான். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த சந்திர காலமே கிடையாது. ஐ எம் இஸ் வெல்விஷர். மிஸ் வெல்விஷர் அம்மா இங்க ஊரு என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? ரெண்டு பேரும் கடுதா சார். அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி உங்க அண்ணங்க என்ன பதிலே காணோம்? இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுவ நான் நினைச்சேன். சரி நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981 நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரது லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்ல. உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை பூனையே இருக்கு. அதுக்கு நீ இப்படியா வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சென்னனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா கல்யாணராமன் கமலஹாசன் டபுள் டோர் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேலையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர்ற வழியில உங்களை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? பார்ட்டில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல். எங்க பார்ட்டின்னு அலைவா? சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட். அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம். உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. உனக்கு சார் பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்ன்னு. சிம்மையானந்த என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ. அவர் சொன்னார் சார்,
உலகத்துல ஏமாற்ற உனக்கு கொடுக்கிற தண்டனைய விட ஏமாறானே அவனுக்குதான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரு. என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி அ சீ பட் நாட் எ ஃபூல். உருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகளை எல்லாம் நீதான் காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நவரே. அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா? இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்கிருந்து போன வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரன் கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். இந்த காலத்து பொண்ணு காதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னு அவன் மறுத்து பேச போறனா? தங்க கம்பி நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னொரு காதலிக்கிறா. நான் சத்த இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலப்பா. என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுடு. ஐயோ, நீங்க இப்படி சொன்னீங்க, அப்படி இருக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொண்டுட்ட, நீ கொண்டுட்ட. ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆசை விடாதீங்க, மேல மேல போட்டுக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷலா பண்ணது. டேய் தட்ட பாத்து. ஹலோ ஒரிஜினல், இது வீட்டுக்கு நீ மருமகனா வரப்போற? அதான் இவ்வளவு கவனிப்பு. கை மாத்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் தானே? ஐயாயிரம் ரூபாவா? ஏய், எடை கிட போட்ட கூட ஐயாயிரம் ரூபாய் தரமாட்டேன். நீ இருக்கிற அவப்படம். எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தானடா கடிச்சேன். இப்ப கட்டறதுல கடிக்கும். ஏய் மாப்பிள்ளை, சாப்பிடுங்க மாப்பிள்ளை, வலியுமா சாப்பிடுங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை உப்பு இவ்வளவுமா? இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி நல்லா சாப்பிடு. சொல்லுங்க யோசனையா என்னடா? பணம் கொடுத்தா காட்டி கொடுத்த அவ்வளவு தரேன். நீ காமதான கண்ணு, உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாத்தி விடு அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு, மோர் குழம்பு. என்னது மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே மாப்பிள்ளை. மூணு பாயசமும் ரெடி, அனுப்பட்டுமா? சரி, பாயசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயமா இருக்க. முடியல. முடியாதா? வீச ஒரு தடவை நல்லா தடவி பார்த்து சொல்லு. முடியாது, முடியாது, முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மன் வேற என்ன செய்ய முடியும்? என்னடா? ஒரு டவுட் சார். என்ன சார் இப்படிதான் சார் சந்திர சார் மிஸ் இழுத்த
அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்துனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீசை ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் டவுட்? காசா பணமா? இதுதான் பாத்திரமே. போனா மூக்குக்கு கீழே இந்த பக்கம் ஆறாங்களோ அந்த பக்கம் ஆறாங்களோ இத வெச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்தி இருக்கான்னா நான் ஒரு ஆம்பளையா எனக்கு மீச தேவையா அதனாலதான் எடுத்துப்பேன் என்ன முருகா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா முருகா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னையும் மன்னித்து விடு நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன் நான் முருகன் இல்லை விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்